ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதிய எருசலேம் தேவாலயத்துக்கான அஸ்திபாரம் அமைக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எஸ்ரா முதல் 3 அதிகாரத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பைபிள் ஸ்டோரியில் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் 3 தடவையாக யூதாவை முற்றுகை போட்டு கர்த்தருடைய ஆலயத்தை எரித்து யூதா ஜனங்களை பாபிலோனுக்கு சிறை பிடித்துட்டு போனார்னு பார்த்தோம். பாபிலோன் சிறையிருப்பில் கர்த்தர் தானியலுக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பெர்ஷியர்கள் கைப்பற்றுவாங்கன்னு வெளிப்படுத்தினார். எரேமியா தீர்க்க தரிசிக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பாபிலோன் சிறையிருப்பு காலம் 70 வருஷம் நிறைவேறினதுக்கு அப்புறம் கர்த்தர் ஜனங்களை எருசலேமுக்கே திரும்பி வர பண்ணுவார்னு தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தார். இப்படி கர்த்தர் எரேமியா தீர்க்க தரிசி கிட்ட சொன்ன மாதிரியே 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தானியல் தீர்க்க தரிசி கிட்ட வெளிப்படுத்தின மாதிரியே பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பெர்ஷியர்கள் கைப்பற்றுறாங்க. அதனால கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசோட 1வது வருஷத்துல கர்த்தர் கோரேசோட ஆவியை ஏவினதால அவர் பாபிலோனியர்களால சிறைபிடிக்கப்பட்ட யூதா ஜனங்களை திரும்ப எருசலேமுக்கு போக அனுமதி கொடுக்கிறார். அதோட அவர் அவரோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள்கிட்டயும், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொன் வெள்ளி மாதிரியான திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறார். அதை கேட்டு ஜனங்களும் உற்சாகமா அவங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து யூதா ஜனங்களோட கைகளை திடப்படுத்துறாங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேம்ல இருந்து கொண்டு வந்து அவரோட விக்கிரக கோவிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலய பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா அவங்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். ஜனங்கள்ல கிட்டத்தட்ட 50,000 பேர் செருபாபேல் பிரதான ஆசாரியன் எசுவா தலைமையில யூதாவுக்கு திரும்புறாங்க. செருபாபேல் யாருன்னா தாவீதோட வம்சாவளியிலிருந்து வந்த யூதாவின் ராஜா யோயாக்கீனோட பேரப்பையன். செருபாபேல் யூதா தேசத்தோட ஆளுநராகவும் நியமிக்கப்படுறார். ஜனங்கள் யூதா தேசத்துக்கு பிரயாணப்பட்டு வந்த உடனே அவங்க எல்லாரும் அவங்கவுங்களோட பட்டணங்கள்ல குடியேறாங்க. அவங்க பட்டணங்கள்ல குடியேறி 7 மாதமானப்போ ஆசாரியன் இயேசுவாவும் மற்ற ஆசாரியர்களும் சேர்ந்து முதலாவதா கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல தினமும் கர்த்தருக்கு பலி செலுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா அவங்க வந்த 2வது வருஷம் 2வது மாதத்துல பெர்சியாவின் ராஜா கோரேசோட உத்தரவின்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கான அஸ்திபாரத்தை போடுறாங்க. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறப்போ கர்த்தரை துதிக்கிறதுக்காக ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதி லேவியர்கள் தாளங்களை கொட்டி கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு அவரை புகழ்ந்து அவங்க மாறி மாறி துதித்து பாடுறாங்க. அவங்க கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுறதால ஜனங்கள் எல்லாரும் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறாங்க. சாலமோன் கட்டின முந்தின ஆலயத்தை பார்த்திருந்த முதல் வயதான ஆசாரியர்களும் லேபியர்களும் பிதாக்களின் வம்ச தலைவர்களையும் நிறைய பேர் இந்த 2வது ஆலயத்தோட அஸ்திபாரத்தை பார்த்தப்போ ரொம்ப சத்தமிட்டு அழுறாங்க. ஏன்னா சாலமோன் கட்டின தேவாலயம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப மகிமையாகவும் இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்தோட மதிப்பு இன்னைக்குள்ள கணக்குல இந்திய தொகையில கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேல். இந்த 2வது ஆலயத்தோட அஸ்திபாரம் அதை ஒப்பிடும் போது சாதாரணமா இருந்ததால அவங்க பழைய ஆலயத்தை நினைத்து சத்தமிட்டு அழுறாங்க. ஆனாலும் வேற நிறைய ஜனங்கள் ஆலயத்தின் அஸ்திபாரத்தை பார்த்தப்போ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தாங்க. ஆனாலும் ஜனங்களுடைய சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதுன்னோ ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதுன்னோ பகுத்தறியக்கூடாததா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பேப்ஸ்டோர்ல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.